இஞ்சி. இஞ்சியை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. எனக்கு கூட வெளிநாட்டவர்களுக்கு எப்படின்னு தெரியல, இந்தியர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக தமிழர்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப வேணா நாம நிறைய விஷயங்களை மறந்திருக்கலாம், ஆனா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லனா 2 வாரத்துக்கு 1 முறை இஞ்சி அரைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட வயிற்றை சுத்தம் பண்ணுங்கிறதுக்காக இஞ்சியில ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அப்படி அந்த இஞ்சியில என்னெல்லாம்ப்பா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ நமக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு பொருளுக்குமே பாத்தீங்கன்னா தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப மல்லிகைப்பூ இருக்கு அப்படின்னா அதை நம்ம பாக்கணும்னு கூட அவசியம் இல்ல, அதனுடைய வாசனையே பாத்தீங்கன்னா இங்க மல்லிகைப்பூ இருக்குப்பா என்ன வாசனை அப்படிங்கிற உணர்வை நமக்கு கொடுக்கும், அப்படித்தானே. அது போலதான் இந்த இஞ்சிக்கு வந்து ஒரு காரத்தன்மை இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த இஞ்சியோட வாசனையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா ஜிஞ்சர் ரோல். ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஜிஞ்சர் ரோல் இருக்கு இல்லையா, இது நல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதாவது இந்த அலர்ஜி எல்லாம் வரும் இல்லையா, அந்த அலர்ஜியை எதிர்க்கிறதுக்குள்ள தன்மை பாத்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் ரோல்ல நிறைய இருக்குதான். அதோடு கூட நம்ம உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அதுவும் நிறைந்ததான் இருக்குது இந்த ஜிஞ்சர். இந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாச வித்தியாசமான நோய்கள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா நம்மளால ரொம்ப பரவலா எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி இஷ்யூ. அதாவது ஒபிசிட்டினா என்ன அப்படின்னா ரொம்ப வெயிட் குறைவா இருக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதுலயும் குறிப்பாக பார்க்க போனா ரொம்ப உடல் எடை கொண்டவங்களை தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சிலவங்க எல்லாம், நான் உணவுல கூட ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கிறேன், அதோடு கூட பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணதான் செய்யறேன், ஆனாலும் பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த வெயிட் லாஸ் மட்டும் ஆகவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த ஜிஞ்சர் பாத்தீங்கன்னா அந்த வெயிட் லாஸுக்கு உதவியா இருக்குங்கிறதையும் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்னிங் சிக்னஸ், சிலவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னா ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற குமட்டலும் சரி, இல்லைன்னா பிரெக்னன்சி டைம்ல இருக்கிற குமட்டலும் சரி, இல்ல அப்படின்னா சில வகையான சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை எல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல சில மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குமட்டல் ஃபீலிங்ஸ் இருக்குமா. இன்னும் சொல்ல போனா இந்த கீமோதெரப்பி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி நேரத்திலயும் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு இந்த குமட்டல் மாதிரியான ஃபீலிங் இருக்கும் போல. அதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இப்ப பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெலிவரி ஆக போற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் இஞ்சி எடுக்க கூடாது, இது வந்து வயிற்று உள்ள குழந்தைக்கு பாதிப்பை கொடுக்கும், அந்த வெஜினல் பிளீடிங் எல்லாம் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கீழ்வாதம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த கீழ்வாதத்துல இருந்து விடுபடுறது கூட நமக்கு இந்த இஞ்சி ரொம்ப உதவியா இருக்குங்க. ஆமாங்க, சிலவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கும், மூட்டு வலியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து விடுபடுறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த தன்மை இந்த இஞ்சில நிறைய இருக்குதான். இதை சும்மா எல்லாம் சொல்லலங்க, ஆய்வுல இதெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாதம் மாதம் வர்ற அந்த மாதவிடாய் அப்போ இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமிகுந்ததா இருக்கும். அந்த வழியை கூட போக்குறதுக்குள்ள தன்மை பாத்தீங்கன்னா இந்த இஞ்சிலே இருக்குதான். இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குங்க. ஆமாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஜிஞ்சர் அதாவது இஞ்சிக்கு வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதனால ஆய்வுல 2015 உள்ள ஸ்டடி பிரகாரம் என்ன நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த Type 2 டயபெட்டிக் இருக்கு இல்லையா, அதை குணப்படுத்துறதுக்குள்ள தன்மை கூட இந்த இஞ்சில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் இருக்குல்ல அது நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணமாவே இருக்குங்க. குறிப்பாக சொல்ல போனா சிலவங்களுக்கு எல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எப்போ அவங்களுடைய அந்த பிளட் சுகர் லெவலை வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்களோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொலஸ்ட்ராலும் கம்மியாயிரும். அதனால பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி நம்ம ரெகுலரா எடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலையும் மெயின்டைன் பண்றதுக்குள்ள தன்மை அந்த இஞ்சில இருக்குதான். இது மட்டும் இல்லங்க, இந்த காலகட்டத்துல நியூஸ்ல அதிகமா நம்ம கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னா சிறு வயசுலயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வருது நம்ம பாத்திருக்கோம், அப்படித்தானே. இந்த இஞ்சிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்டோட டிசீஸ் இருக்கு இல்லையா அதோட ரிஸ்க குறைக்கிறதுக்குள்ள தன்மை பாத்தீங்கன்னா இந்த இஞ்சில இருக்குதான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல கொரோனா எப்படி நம்மள ஆட்டி படைச்சதோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான நோயின்னு என்ன சொல்லலாம் கேன்சர், இந்த கேன்சரோட ரிஸ்க கூட குறைக்கிறதுக்குள்ள தன்மை பாத்தீங்கன்னா இந்த இஞ்சில இருக்குதான்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி டைஜஷன் ப்ராசஸ்க்கு பாத்தீங்கன்னா, அதாவது உணவு வந்து சிலவங்களுக்கு எல்லாம் செரிக்காம அப்படியே அந்த உணவு குழாயிலே இருக்கும், அது வந்து வயிற்றுக்கு எல்லாம் போகாது. செரிக்கல அப்படின்னாலே நமக்கு வயிறு வலியா இருக்கும், வயிறு வீங்கிருக்கிற மாதிரி இருக்கும், என்னப்பா ரொம்ப ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் இருக்கும்ல, அதுல இருந்து விடுபடுறதுக்கு கண்டிப்பா அந்த உணவு நல்லா செரிக்கணும் இல்லையா. அந்த செரிக்க வைக்கிறக்குள்ள தன்மை பாத்தீங்கன்னா இந்த இஞ்சில நிறைய இருக்குது. இன்ஃபெக்ஷன்ஸ் வராம இருக்கிறக்குள்ள தன்மை கூட பாத்தீங்கன்னா இந்த இஞ்சில அதிகமா இருக்குது. அதனாலதான் இந்த காய்ச்சல், உடம்பு வலியா இருக்குது, என்னன்னே தெரியல, சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த கஷாயம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அதுல இந்த இஞ்சியோ இல்ல அப்படின்னா அந்த சுக்கு எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு இஞ்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெளிவை காமிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இனிமேலாவது நம்ம டீ போடும்போது இஞ்சி சேர்த்து டீ போடலாம், இஞ்சி துவையல் அரைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய அசைவ உணவுகள்லாம் சமைப்போம் இல்லையா, அந்த நேரத்துல இஞ்சியோட அளவு கூட கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கலாம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்களும் உங்களுடைய உணவுல இஞ்சிய இன்னும் அதிகமா சேர்த்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. பாய்.